புடிச்சிட்டான்டா. ஏய் என்ன புரியல, தப்புலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் அண்ட் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செம்மையான ஒரு ஃபிஷிங் ஏரியாவுக்கு தான் நம்ம வந்துட்ருக்கோம். நம்ம அதுக்காக யூஸ் பண்ணுற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குச்சி, இது எதுக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா நாக்கு பிச்சு நோட்டுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து இந்த டப்பா, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாக்கு பிச்சு போட்டு வைக்கிறதுக்காக. அப்புறம் இந்த கவர் ஃபுல்லாக வந்து நம்ம மீன் போட்டு வைக்க போகிறோம், ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூண்டி தான் வந்து நம்ம பிடிக்க போகிற தூண்டி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வந்து நியூ ஃப்ளூட் ஒன்று வாங்கியிருக்கோம். இதோடைய ரேட் வந்து 30 ரூபா. இது இது வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன்து அவனுக்கு போட்டியா தான் இந்த தூண்டில எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன வீடியோ எடுக்க சொல்லிதான் கூட்டு வந்தான். ஆனா நானும் மீன் பிடிப்பேன். நீ கேமராமேன் அவ்வளோதான், ஓகேவா? புது ஃப்ளூட்டு எவ்வளோ மீன் பிடிக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம போய் நாக்கு பிடிச்சிடலாம், இங்கேயே வச்சுட்டு போயிடலாம். ஓடா, நான் தண்ணியில் இறங்கி வரமாட்டேன். எப்படியா அங்கே வரைக்கும் இங்கேருந்தே எடுப்பியா வீடியோ? சோ இதுக்கு ஏன்டா நான் செருப்பெல்லாம் போட்டு வந்தேன். அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், பொய் சொல்லாத, வியூவர்ஸ் ஏமாத்தாத, அது எல்லாம் தலைப்பிரட்டை தான், சரியா? கிடையாது தலைப்பிரட்டைடா. நீ 2K கிட்ஸு, நான் 90s கிட்ஸு. தலைப்பிரட்டைனா என்னன்ட்டு எனக்கு தெரியும். ஆனால் தலைப்பிரட்டை என்னடா இது, கெட்ட நாற்று அடிக்குது. கர்மடே, ஏற்கனவே இந்த குப்பை நாற்று அடிக்கும். இதில் தண்ணியெல்லாம் தேங்கின இடத்துல வந்து உசுறி எடுக்கிறியாடாடி. நான் வரமாட்டேன், இங்கேருந்தே தான் தோணி. ஏய், நான் வரமாட்டேன், இந்த தண்ணியில் முள் இருக்கும் போல. நீ முள்ளா இருக்காது, அப்புறம் எதுக்கு செருப்பு போட்டுனேன்? நான் செருப்பு அங்கேயே கழட்டி விட்டு வந்துட்டேனே. எக்கம் போட்டு உடஞ்சி போச்சே, அப்படியே வாயிலே தோண்டி அடி. எக்கம் போட்டு உடஞ்சிருச்சுண்ணா. வரும்போது ஒரு நல்ல குச்சி. என்ன பிரபு, இருட்டாயிடுச்சு? ஆ, இருக்கு இருக்கு. கேமராமேன் வந்து இன்னும் அதை ஆப்ரேட் பண்ண தெரியல. தண்ணியில் எவ்வளோ நாங்க போச்சே, நோண்டு நோண்டு. நாகு பூஜை நிறைய தான் கிடைக்குது நமக்கு, மீன் மட்டும் தான் கிடைக்க மாட்டேங்குது. வெளியில் சொல்லாத ப்ரோ, பார்க்குறாங்க என்ன நினைப்பாங்க. நான் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம், இப்போ நான் பெரிய ஃபிஷர்மேன் ஊருக்குள்ளே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு நமக்கு தானே தெரியும். ப்ரோ 1700 ரூபாய்ன்ட்டேன். ஏங்க, வீடியோ பார்க்குற நீங்களாச்சும் கொஞ்சம் உதவி பண்ணலாம்ல. நாங்கள் வாங்குற பொருளுக்கே காசு செலவாகுது. ஏதோ மாதம் ஒரு 1000 ரூபா வர மாதிரியாச்சும் ஒரு வியூஸ் கொடுங்களேன். இதுக்கு மேலே எப்படிரா கேட்பாங்க ஒரு மனுஷன். இறக்கம் இல்லையா, என்ன பண்ணான் என் கட்சிக்காரன்? கொஞ்சம் கொண்டு வியூஸ் தானே கேட்டான், உங்ககிட்ட காசு பண்ணுமா கேட்டான். இவன் தான் என் வியூஸ் வாங்கியிருக்கான். சோவியா, நியூ இயர் அதுவுமா வந்து ஒரு வீடியோ. ஆமாம் ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருடம் இனிய வருடமாக அமைய வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, இது அவன் மாதிரி இன்டீசென்ட்டாக நான் சொல்கிறது கிடையாது. அவன் கடைசி வரைக்கும் இன்டீசெண்டாக தான் பேசுவான். உங்களுக்கே தெரியும் ஒரு யூடியூபர்னால் எப்படி பேசணும், என்ன பண்ணணுன்ட்டு. நீங்கள் உங்களோட கமெண்ட்டை வந்து தாராளமாக பண்ணலாம், ஓகேவா? கண்டிப்பாக அவர் ரிப்ளை பண்ணுவார். இல்லைன்னா நான் வந்து என்னோட சேனல்லேருந்து ரிப்ளை பண்ணுவேன். ஆமாம், இவர் புதுசாக இது உள்ள ஜெயா வரையா, அவருடைய சேனலில் போடுறாரு. ஒரு சேனலுக்கே வீடியோ எடுக்க ஆள் இல்லையா? முன்னெல்லாம் அவங்க அம்மா பேசுவாங்க பாரு, அந்த மாதிரி தான். ஏய் மயிரே வாடா, அந்த மாதிரி தான்.
நீ பிடிச்சிக்க போதும் பிரிவே. நோ சாம மீன் பிடிக்கிற நீங்க புள்ள பூச்சி. ஏய் புள்ள பூச்சி டேய் அந்த உயிரினத்தெல்லாம் சாவடிக்காதரா. நாக்கு பூச்சியே கொல்ல கூடாது, மீனும் பிடிக்க கூடாது, சட்டப்படி அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறு. நான் சொல்றீங்க ஆக்கி வச்சா மட்டும் நல்லா திம்பா. என்ன ப்ரோ இவ்வளவு நாக்கு பூச்சி வருது? அது ஒரு ஃபேமிலி. அது ஒரு ஃபேமிலி. ஏய் சின்ன பையா வாடா. ஏங்க என்னங்க நீங்க சுத்த நார பயல்களா இருக்கீங்க? ஏங்க சாக்ஸுமா அப்பெல்லாம் கரெக்டா வடிவில் தூக்கின்னு போவாங்க. ஏ அந்த சாக்ஸை கழட்டு சாசுமா. அந்த பேண்ட் எனக்கு மேட்சா இருக்கு போரு, அதையும் கழட்டு. ஏங்க என்னங்க நீங்க சுத்த நார பயல்களா இருக்கீங்க? எப்பயுமே தலைவன் காமெடி பார்த்து ரிலாக்ஸ் ஆகிக்கிறது போதும்வா. எக்கச்சக்கமான நாகப்பூச்சி நோண்டிட்டோம், மீன் மட்டும்தான் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே 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 வாங்க போலாம். லெட்ஸ் கோ. கம் ஆன் ப்ரோ ரெடி ஆகிறேன். சிஎஸ்கே டீமை பற்றி ஒரு ரிவ்யூ போடணும். ஐயோ எவனாச்சும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருந்தால் திட்டுவானுங்க போலி. ஆர்சிபி ஃபேன் நானே திட்டுவேன், வேற மாதிரி. ஏங்க ஏங்க கேட்டுக்கினீங்களா, இவன் ஆர்சிபியா? சென்னை ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் தாராளமாக உங்கள் கமெண்ட்கள் வரவேற்கப்படும். பேசாம திருப்பி நீ ஆர்சிபி கலாய்க்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டேன்னா எனக்கு தெரிஞ்சு வியூஸ் வரும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நொடிக்கும் இந்தியாவில் ஒரு ஒரு ஆர்சிபி ஃபேன் கலாய்க்கப்படுறான். இந்தியாவில் மட்டும் கிடையாது பிரிப்பு, ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு வீட்லேயும் ஆர்சிபி ஃபேன் கலாய்க்கப்படுறான். ஆனால் அதுக்காக நாங்கள் வெக்கம் பட மாட்டோம், வேதனை போட மாட்டோம், துக்கப்பட மாட்டோம், துயரப்பட மாட்டோம் என்றும் ஆர்சிபி. ஆமாம் ஆமாம். ஆ பண்ணு ப்ரோ, வேற இடத்துக்கு போகணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இடம் பார்த்தீங்கன்னா சரியான மீன் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு நேரத்து தேடி கண்டு குச்சிக்கிறேன். நியூ இயர் அதுமா இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுன்ட்டு ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடி போடுங்க, அசந்து போடுங்க. இன்னைக்கு எனக்கும் அந்த கேமராமேனுக்கும் ஒரு போட்டியே இருக்குது. நீயானா போட்டி யார்? நீயானா கோபிநாத் பண்ணி பார்த்துருப்பீங்க, இந்த அண்ணன் தம்பிக்கு பண்ணி பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு பார்ப்பீங்க. சரி ரெடி பண்ணுவோம் கேமரா. அப்படியே எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம சரியாக பேசலை, எல்லா வாய்ஸையும் ரெக்கார்டையும் டெலீட் பண்ண வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். அநேகமாக நீ இது வீடியோவில் போடணும்னு சொல்லிட்டு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லை ராஜா, நல்லா பேசினா மட்டும் போடுன்னு தான் கேட்பேன், நல்லா பேசலன்னா போடாதன்னு சொல்லி தான் கேட்பேன். அப்படியா? நீ வீடியோ பண்ணிச்சு நான் ஒரு மீன் பிடிச்சோம் போட்டேன். ஏம்மா நீ ஒரு மீன் பட்டணம்லாம் பிடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். எப்படி பிடிக்கிறேன்னு பாரு ப்ரோ. நாக்கு பூச்சி போட்டு மீன் பிடிக்கிறதுல நாங்கள்லாம் இந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி. அதான் எனக்கு தெரியுமே, மீன் இருக்குமாடா இங்க. ஏன் முள்ள எச்சத்துப்பி போட்டா மீன் மாட்டமா? ஏங்க அவன் எச்சத்துப்புல ஒரு டைம் நக்கி பார்க்குறான் அந்த மீன் முள்ளியே மாட்டிக்கும். எப்போ என்னடா உள்ளே போகுது எல்லாம் காலெல்லாம் கடப்பா? பேச்சை கேட்டு நீ என் செருப்பை வேறு உள்ளே விட்டேன்னடா. ப்ரோ பின்னாடி போ ப்ரோ, இங்கெல்லாம் வந்து நிற்கக்கூடாது ப்ரோ. அப்புறம் தக்க தெரியாது, இதில் என்ன சேர்த்து எடுத்தா தெரியும் தக்கெல்லாம். ஓ உன்னை சேர்த்து எடுக்கிறதா இருந்தா அந்த வீடியோவே ரீச் ஆகாதுன்னு எனக்கு தெரியுமே. தயவு செய்து நீ இல்லாமல் வீடியோ எடுறா. ஆனால் போடுறான் ஓரம் வாடா. நீ பிடிக்க மாட்டியா? அப்படின்னா இன்னைக்கு நான் கேமரா மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கணும். ஏய் அது ஏதாவது பாம்பு போயிருக்கோண்டா? பாம்பு இல்லை ப்ரோ, மீன் தான். இப்போ போயிருக்கேன். டேய் டேய் ஒரே இடத்துல ஒழுங்காக போடுற தயவு செய்து. அப்புறம் திருப்பி ஸ்டாண்டில் செட் பண்ணிட்டு நானும் வந்துடுவோம் பிடிக்கிறது. ம் தக்க தெரியலையே. ஹே 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 சும்மா டம்மி, அவர் பாக்ஸரு, சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தார். உடனே இழுக்கிற பாருக்கோ பிரிவு. என்ன அசால்ட்டு பண்ணுறா போட்ட உடனே? நீ பண்ணுற பர்ஃபார்மன்ஸுக்கு அது கிடைக்காதுரா. ஏய் ஆனால் இந்த தக்க நல்லா இருக்குதுடா.
சூப்பராக ஆடுது இந்த தக்கை. இருடி நானும் ஒன்று காசு போட்டு வாங்குறேன். எங்கே ஒரு தக்கை வாங்கி தரலங்க எனக்கு. எனக்கு மட்டும் வந்து தெர்மாகோல் கட்ட வச்சிட்டாங்க. டேய் பிரிவு பிடிச்சிட்டான்டா. ஏய் என்ன பண்ற ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஏய் ஏய் மேன் ஏய் நம்பளி ஆங்கியே. ஏய் ஏய் மேன் வாழ்க்கையில முத முறையா உண்மையை சொல்லியிருக்கடா. நான் தான் சொன்னேன் இந்த இடத்துல நிறைய மீன் இருக்கு ப்ரோ. நீ தயவு செய்து அப்ப எனக்கு சேலரி கொடு. சரி 100 ரூபா தரேன். 100 ரூபா தரேன் ஒரு வீடியோக்கெல்லாம். 100 ரூபா உங்களுக்கு தான் தரதே பெரிய விஷயம். நீ எடுக்கிற வீடியோக்கெல்லாம் இதில் வேற ஏகப்பட்ட. சரி நீ இங்கே ஸ்டாண்டில் செட் பண்ணிக்கோ. உனக்கு ஆங்கிள் எப்படி கிடைக்கும் நானும் பார்த்துடுறேன். ஏ உனக்கு கேமரா பக்கத்தில் வந்து மீனெல்லாம் காட்டுமாப்பா. நீ ஆங்கிளை செட் பண்ணி வச்சிட்டா இப்போ பாரு அப்படியே ரொட்டேஷன் மோடில் போகிறோம் பாரு. கேமராமேன்னா என்னென்னு நீ இப்போ தெரிஞ்சுப்பேன். காத்துருக்கியப்பா இந்த புரு ஃபஸ்ட்டு மீன் அந்த ஆங்கிள் போனோமா இந்த மீனுக்கு இந்த ஆங்கிள் போகிறோம். மீன் வந்துருச்சா? வந்துருச்சு. ஜூம் ஜூம் போக போகிறேன் இப்போ நான். ஐயோ நான் போடலான்னு நினச்சிட்டு இருந்த இடத்த இவன் பிடிச்சிக்கு நான். வா பெருவே. ப்ரோ பெரிய மீன் இருக்கு ப்ரோ. இருக்கு ப்ரோ. குட்டிடா பெரிய மீன் இருக்கு. இப்படிலாம் நீ வீடியோ எடுக்கானே. கேமராமேன்னா இப்படி தானே எடுப்பாங்க. கேமராமேன்னா வியூவர்ஸ் என்னையே இங்கே வந்து தெருப்பாங்க போல. நீ எடுக்கிற வீடியோ உன்ன தானே அடிக்க போகிறாங்க. என்ன அடிக்க போகிறது இல்லைல்ல. நீ தானே சொன்னேன் நான் கேமராமேனுட்டு. அதான் ஃபுல் டைம் கேமராமேனாகவே மாறுறேன். இந்த மேட்ச்சுக்கு போக முடியல ப்ரோ. இடி பிரிவு தயவுசெய்து நீ சொன்ன ரெண்டு மீனை தாண்டி மூணாக பிடிச்சிட்டடா மரியாதையே. இந்த ஸ்டாண்டில் வச்சு எங்கேயாவது செட் பண்ணிடு. உனக்கு மீன் நான் வத்து தாங்க. வேணாம் வேணாம் எனக்கு மீன் சாப்பிட்றதுக்காக இல்லை எனக்கு பிடிக்கிறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட். நானும் இப்போ பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். என்னடா தக்கையை மேலேயே வச்சு போட்டுங்கிற சும்மா அநியாயமா. தெரியாது இதெல்லாம் டெக்னிக்கு. நான் ஆயிரு டெக்னிக்கோ. நான் யூடியூப்ல பார்த்தாங்க போயிரு. அதுக்கிட்ட இவ்வளோ மேலேயேவா? எப்படி ஓஹோ நீயே ஒரு யூடியூப்ல பார்த்து தான் இதெல்லாம் கற்றுக்கினியா? போதண்டா நீ புடுறா கேமரா எங்கேயாவது வச்சுக்கடா. கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ மீன் பிடிக்கிறோன்றது உங்களுக்கு காட்ட வேணாமா ப்ரோ? கண்ணு ப்ரோ. ஐயோ இப்போ பேர் ஐயோ என்ன 96 நிமிஷம் காட்டுது. சாரி சாரி 80 நிமிஷம் தான் காட்டுது. ஓகே இப்போ என்ன பண்ண முடியுமா? ரொம்ப ஸ்டாண்டிங்கில் உட்காந்து மீன் பிடிக்க போகிறோம். தப்பு தப்பு அச்சோச்சோ மாட்டிக்கிச்சா காலு. எனக்கு தக்கையே தெரியல. அப்புறம் என்ன திட்டக்கூடாது. என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தல எடிட்டிங்கில் பார்த்துப்பியா? கடைசி வரைக்கும் அப்போ உண்மையாக வீடியோ போட மாட்டேன் வேண்டியதுதான். ஏய் வாடா இந்த பள்ளத்தில் ஏதாவது குறவு மீனுங்கன்னு இருக்கும். நான் போட போகிறேன். என் எக்யூப்மெண்ட் வேறு கீழே கிடக்குது. வரும்போது கர்ணனோட வில்லம்பு மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தனே. நண்பர்களே அங்கே மீன் ஒழுங்காக கிடைக்காத காரணத்தினால இடத்த சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ எனக்கும் கேமராமேனுக்கும் போட்டி நடக்க போகுது. போட்டி ஆரம்பிக்கலாமா ப்ரோ? அவ்வளோ செடியில் போடாதான் போடுறேன். போட்டின்னு வந்துட்டு நாங்கள் யார் பேச்சும் கேட்க மாட்டோம் ப்ரோ. ஓகேவா? நான் தெரியுதுண்ணா தெரியுற. புரியல தப்புலாம் தெரிஞ்சு பண்ணக்கூடாது. எப்படி போடுறதுக்கு முன்னாடியே மீன் பிடிக்கும் பார்த்தல. அது பிளேஸ் பண்ணுறதுக்கு தானே போட்டு இல்லை ப்ரோ.
உடனே பிடிச்சி உனக்கு தெரியல. ஆனால் இந்த மீன் வாய் வாய் மாட்டின்னு வரல ப்ரோ, தலையில் மாட்டின்னு வாட்டி சென்றா தூக்கி போகிறோம் பிடிச்சிக்கோ ப்ரோ. கரெக்டாக அவன் பக்கத்துலேயே போகிறோம் பேர் ப்ரோ. கேமரா சார்ஜர் இல்லை ப்ரோ. கேமரா சுவிச் ஆஃப், சுவிச் ஆஃப்னா ஐ தொலைக்கி போகிற இருக்கும் கொஞ்ச நேரம். ஆ சுவிச் ஆஃப் ஆமாம், கொஞ்ச நேரம் இருந்தேன்னே ஜியா ஒரு நாலு மீன் பிடிச்சி நான் ட்ரெண்டிங் ஆகிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் அங்கேயும் இங்கேயும் சுற்றினே இருந்ததில் கடைசியாக ஒரு நல்ல ஃபிஷிங் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சோம். பட் கேமராவில் சார்ஜர் இல்லாததுனால சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய மீன் பிடிச்சிருந்தோம். நாங்கள் மறுபடியும் வந்து அதே இடத்துல வந்து ஃபிஷிங் பண்ணுவோம். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.